காரணம். உன்னுடைய மன வேதனைகளை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சாமி. உன்னுடைய மன வேதனைகளை கேட்டுக்கிட்டும் நீ புலம்பிக்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டும் உன்னுடைய சட்குரு அப்பா உன்னை தேடி நான் வந்திருக்கேன் சாமி. நிற்கதியா அப்படியே விட்டுருவனா சாமி உன்னை? சொல்லு. விடமாட்டேன் சாமி. நீ நிம்மதியாக உறங்கினால்தான் இந்த சத்குரு அப்பாவுக்கு உறக்கம் வரும். அது உனக்கு தெரியுமா? உனக்கு துணையா உன்னோட சத்குரு அப்பா எப்பவும் நான் இருப்பேன் சாமி. நீ எதுக்கும் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஏன் நான் இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நீ தேவையில்லாமல் கவலைப்படுறதுனால உடனே எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருமா? சொல்லு. தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா உன்னோட உடம்பு தானாகவே வீணாக போயிடும் சாமி. எல்லாருக்குமே வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். ஏன் சாமி? அந்த வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவே இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவே இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் யார் யார் எப்படி நம்ம எப்படி நடந்துக்கணும் பல அனுபவங்களை உன்னால் அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் சாமி. நீ எல்லாரையுமே நம்பிக்கிட்டு இருக்க சாமி. நீ எல்லாரையுமே நம்புறது தான் உனக்கு பிரச்சனையாகவே வந்து முடியுது. யார் யார் எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல சாமி. உன்னோட கணக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பாசமாக பேசின உடனே நீ அவங்கள நம்பிடுற. ஏன் சாமி? அவங்கள நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிற. ஆனால் அவங்க உன் மேலே பாசமாக இல்லை. அவங்களோட விஷயத்த அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் நீ உன்னோட எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிற. ஏன் சாமி? எல்லாரையுமே நம்புற. எல்லாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லலை. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்கணும் சாமி. முதல்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் உங்ககிட்ட நல்ல விதமாக பேசுகிறாங்க, இதெல்லாமே நீ பார்க்கணும்ல சாமி. நீ இன்னும் குழந்தைத்தனமாக இருக்க. உன்னோட மனசு வெகுளித்தனமாக இருக்கு சாமி. நீ வெகுளித்தனமாக இருக்கனால தான் உன்னை எல்லாருமே சீக்கிரமாக ஏமாத்திடுறாங்க. இது தெரியாமல் என்னோட குழந்தை நீ உன்னோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குன்னு தத்தளிச்சுக்கிட்டே இருக்கியே சாமி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லவா, நீ வெகுளியாக இருந்தாலும் உன்னோட மனசு வெள்ளை. உன்னோட மனசு வெள்ளையாக இருக்கிறனால எப்பவும் நீ தோத்து போக மாட்டேன். எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நீ ஜெயிச்சு முன்னாடி வருவேன். இன்றைக்கி வேணால் நீ சாதாரண மனுஷனாக இருக்கலாம். இன்றைக்கி வேணால் பணம் காசு இல்லாமல் கஷ்டப்படலாம். கடன் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில் நீ உயர்ந்து நிற்க போகிற சாமி. எல்லாரும் முன்னாடியும் நீ தான் ஜெயிக்க போகிற. தேவையில்லாமல் எத்தனையோ பேர் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, உன்னை மனசை காயப்படுத்தியிருக்காங்க. ஏன் சாமி? ஆனால் உன்னோட மனசில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு என்னோட சக்கர அப்பா எனக்கு துணையாக இருக்காங்க, எப்பவும் என்னை கைவிட மாட்டாங்க, என்னை காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கையோடு இருந்தேன். ஏன் சாமி? உன்னோட நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. நிச்சயமாக உன் சக்கர அப்பா உனக்கு துணையாக உன்னை காப்பாற்றுவேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாத, எது நினைச்சும் கண் கலங்காத. இப்போ கூட இந்த பதிவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. கவலைப்படாத சாமி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உன்னோட நல்ல மனசுக்காக நீ நல்லா இருப்ப. உன்னை எல்லாருமே ஏமாத்துறாங்க தான், உனக்கு துரோகம் செய்கிறாங்க தான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நீ உன்னோட வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னாடி வந்துடுவேன்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், நீ எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறாங்க உன்னை. ஆனால் கண்டிப்பாக நீ தான் சாமி எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிற. நீ அடுத்தவங்களுக்கு வேணால் நீ கெட்டவனாக இருக்கலாம் சாமி, அடுத்தவங்களுக்கு வேணால் நீ ஏமாளியாக இருக்கலாம். ஆனால் இந்த சத்குரு அப்பாவுக்கு நீ நல்ல குழந்தை, நல்ல மனசு இருக்க குழந்தை. என்றைக்கு நீ தோற்று போக மாட்டே. உன்னோட நல்ல மனசுக்காகவே நீ ஜெயிச்சு முன்னாடி வருவே சாமி. இந்த சத்குரு அப்பாவுக்கு பயந்து உண்மையாக நேர்மையாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஏன் சாமி? எல்லாமே எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. கண்டிப்பாக எல்லாமே சரியாகும், எல்லாமே மாறும் சாமி.